நேற்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக சென்னையில் பெரும்பாலான இடங்களில் நேற்றைய தினம் மழைநீர் தேங்கியது. ஆனால் இன்றைய தினம் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் வடிந்தது. இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கிண்டி வேளச்சேரி பள்ளிக்கரணையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிந்த சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் கிண்டியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகள் அவருக்கு எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது, என்ன நிலை என்பது தொடர்பாக தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிகாரிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கங்களை பெற்று வருகிறார். சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிந்த சூழலில் தற்பொழுது கிண்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். தற்போது எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது என்பது தொடர்பாக அதிகாரிகள் அவரிடம் தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்கிறது. இதனால் இன்றைய தினம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த சூழலில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இல்லை. மிதமான மழை அல்லது குறைந்த அளவிலான மழை மட்டுமே பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் பெய்த மழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கிய சூழலில் அரசின் தீவிர நடவடிக்கைகளால் மழைநீர் சில பகுதிகளில் முழுமையாக வடிந்துவிட்டது. சில இடங்களில் தேங்கிய மழைநீரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது கிண்டியில் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்பு செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்பு செல்வன், விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கிய நிலையிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதோடு மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கும் சென்று அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள், எவ்வாறான போர்கள் வருகிறார்கள் என்பதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தார். அதே நிலையை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றும் கூட வடசென்னையில் மழைநீர் பாதிக்கப்பட்ட இடங்களை நேற்று பார்வையிட்டு பொதுமக்களுக்கான நிவாரண உதவிகளையும் வழங்கினார். இந்த நிலையில் தான் இன்று காலையிலிருந்து மழை என்பது முற்றிலுமாக இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாலும் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அந்த மழைநீர்களை வெளியேற்றக்கூடிய பணிகளும் அதே போன்று அங்கங்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகள் என பல்வேறு பணிகளை மாநகராட்சி பணியாளர்கள் பொதுப்பணித்துறை என மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிடக்கூடிய வகையில் தற்போது கிண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எவ்வாறான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மழைநீர் தேங்கியிருக்கிறது முழுமையாக அகற்றப்பட்டு விட்டால் அதற்கு அடுத்த கட்டமான பணிகளை மேற்கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நேரடியான ஆய்வை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து வேளச்சேரிக்கு வரக்கூடிய நிலையில் வேளச்சேரியை பொறுத்தவரை இந்த பகுதியில் அதிக அளவில் மழைநீர் தேங்கக்கூடிய இடமாக இருப்பதால் இதற்கு முன்கூட்டியே பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் பம்பு செட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ராட்சச மோட்டார் மூலமாக கூட மழைநீரை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த வேளச்சேரியை பொறுத்தவரை எந்த பகுதியிலையும் பெரிய அளவில் மழைநீர் என்பது தேங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதிகளை பார்வையிட இருக்கிறார். இதைத் தொடர்ந்து குறிப்பாக நாம் காலையில் நாம் தெரிவித்தது போன்று பள்ளிக்க வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய டான்சி நகர் உள்ளிட்ட பேபி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கிழக்கு வேளச்சேரி பகுதி முழுமையாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்குள்ளாக செல்லக்கூடிய அந்த மழைநீர் முகத்துவார பகுதி இருக்கிறது. ஆறு கால்வாய் அந்த ஆறு கண் கால்வாய் என்ற அந்த பகுதி வந்து மிக குறுகலாக பாதையாக இருப்பதன் காரணமாக முகத்துவாரத்திற்கு மழைநீர் செல்வதற்கு ஒரு பாதிப்பு இருந்து கொண்டிருந்தது. அதை முற்றிலுமாக ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருந்த நிலையில் அதை முழுமையாக அகற்றி அந்த இடத்தை பெரிதுபடுத்துவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட இருக்கிறார். இதைத் தொடர்ந்து பள்ளிக்கரணை பகுதிகளில் மேற்கொள்ளக்கூடிய இடங்கள் மற்றும் சாலைகள் வந்து புதுப்பிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா உட்பட வேளச்சேரியில் பல்வேறு இடங்களில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த இருக்கிறார். இதன் தொடக்கமாக கிண்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அன்புச்செல்வன், தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிண்டியில் ஆய்வு செய்து வருகிறார். அடுத்தடுத்து அவர் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறார், மேலும் தற்போது பார்க்கக்கூடிய காட்சியில அதிகாரிகள் வரைபடம் மூலம் முதலமைச்சருக்கு விளக்கி சொல்லக்கூடிய காட்சிகளை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன விளக்குறாங்க அது குறித்து சொல்ல முடியுமா? குறிப்பாக அதிகாரிகள் விளக்கக்கூடிய என்பது இந்த பகுதியினுடைய ஒரு வரைபடத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள்.
அந்த வரைபடம் என்பது எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறது, நீர்நிலைகளில் மழைநீர் வந்து வருவதற்கும் அதே போன்று வெளியேறுவதற்குமான அந்த கால்வாய்கள் எவ்வாறாக துருவாரப்பட்டிருக்கிறது, எந்த இடங்களில், அதாவது குடியிருப்பு பகுதியாக இருந்தால் இந்த இடங்களில் மழைநீர் வந்து அதிக அளவில் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அந்த இடங்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன உள்ளிட்ட இந்த மழைநீர் என்பது தேங்கக்கூடிய இடங்கள் அனைத்தையுமே அதிகாரிகள் வரைபடம் மூலமாக கண்காணித்து இந்தந்த இடங்களில் எல்லாம் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளாக ராட்சச பம்புகள், அதே போன்று ஜேசிபி இயந்திரங்கள், போட்டுகள் போன்றவை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே என்ன நடவடிக்கைகள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது போலவே ஒவ்வொரு இடங்களிலும் கூட அந்த பகுதியினுடைய ஒரு வரைபடத்தை காண்பித்து அந்த வரைபடத்தினுடைய சூழலில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததோடு மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிகாரிகளுக்கு வழங்குகிறார். அதைத் தொடர்ந்து உடனடியான பணிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் காண முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.